வெல்கம் டு குட் மார்னிங் தமிழா. இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஒரு வைப்ரண்டான ஒரு ஸ்டார்ட் அப் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோட தான் இன்னைக்கு நம்மளுடைய ஒரு மார்னிங் வந்து ஆரம்பிக்கணும் இல்லையா? அஃப்கோர்ஸ், எல்லா மார்னிங்கும் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு மெயின் காரணமே அதானே. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் எந்திரிக்கிற அந்த பழக்கம் இருக்கும். அந்த எந்திரிச்ச பீப்புள் கிட்ட வந்து மற்றவங்களை வந்து எப்பவுமே தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் தொல்லை பண்ணல, அவங்க ஃபர்ஸ்ட் அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சொன்னால் அவங்க ரொம்ப ஆக்டிவாகவே இருக்காங்க. ஸோ மற்றவங்களுக்கு வந்து அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரே ரீசன்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து எல்லாருமே ஒரு தொல்லை பண்ணுற பர்சனாகவே வந்து பார்க்குறாங்கப்பா. இவன் காலையில எழுந்திரிச்சு எப்போ பார்த்தாலும் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பா, நல்லா தூங்க விடுறாங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்களும் அந்த பர்சனாக மாறி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எனர்ஜி எங்கேருந்து வருது. எக்ஸாக்ட்லி. ஆனால் வந்து காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஃபேக்டர். அதை விட ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் சீக்கிரம் போய் வந்து தூங்கணும் அப்படிங்கிறது தான். இன்ஃபேக்ட் வந்து சொல்கிறாங்க, வரும் தூங்குறதுக்கு முன்னாடி வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 hour முன்னாடி நீங்கள் வந்து சாப்பாடு வந்து முடிச்சிருக்கணும். எந்த ஒரு டிஜிட்டல் அப்ளையன்சஸும் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து அந்த 1 hour நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து வீட்டில் வந்து ரிலாக்ஸாக பேசிட்டு ரொம்ப ஜாலியாக அந்த ஒரு 1 hour வந்து கழிச்சுட்டு டென்ஷன் ஃப்ரீயாக போய் படுத்தீங்கன்னா படுத்தோடனே தூக்கம் வருமா. ஸோ தூங்குறதுக்கப்புறம் வந்து ஒரு 8 hours ஸ்லீப், காலையில் வந்து நீங்கள் ஒரு 5 மணிக்கு வந்து எழுந்திருக்கீங்கன்னா அப்படி ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பிரிஸ்கான மார்னிங்காக வந்து அமையும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள இருக்கிற ஒரு விஷயம். சிறு வயதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த பழக்கமே வந்து தவறான விதத்தில் தான் நிறைய இடத்துல போதிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். நீ காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக படிக்கணும், காலையில் எழுந்திரிச்சு நீ ரன்னிங் போகணும், காலையில் எழுந்திரிச்சு நீ அந்த பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சாலே ஒரு டாஸ்க் மாஸ்டர் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணாமல் காலையில் எழுந்திரிச்சோன்னே ரொம்ப பசுமையாக இனிமையாக பண்ணுறதுக்கு எதாக இருந்தால் ஏன் காலையில் யாரும் எழுந்திரிக்க மாட்டாங்க? எஸ், காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டான ஒரு ஜோனில் நம்மளுடைய வீட்டில் இருந்தபடியே வந்து நான் எக்ஸசைசஸ் பண்ணப்பா, சும்மா ஹெல்த்தாக வந்து நான் வந்து இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்கலாம் வந்து கெட் அப் ஸ்டாண்ட் அப் அப்படின்னு வந்து நாங்கள் சொல்லுவோம். இப்போ வரப்போகிற விஷயங்களை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே வந்து போகும், ஒரு பிரிஸ்கான ஒரு ஸ்டார்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஹலோ, ஹாய் அண்ட் வெல்கம் டு ஃபிடின்டன். ஐ எம் டாக்டர் ஜே. நாம இன்னைக்கு வந்து ஒரு மைண்ட் ஒர்க் அவுட் பார்க்க போறோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பாடி ஒர்க் அவுட் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி மைண்ட் ஒர்க் அவுட்டும் முக்கியம். சில சமயம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கான்ஃப்ளிக்டிங் தாட்ஸ் இருக்கும், அதாவது கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா மனக்குழப்பம், இது வந்து சரியா தப்பா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். அப்புறம் வந்து இது பண்ணால் பெட்டராக இருக்குமா, இல்லாட்டா அதை பண்ணால் அதை விட பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு ஒன்று வந்துடும். அப்புறம் இந்த ரெண்டும் சேம் தானா இல்லை டிஃப்ரெண்ட்டாக. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லுவோம் அது அப்படின்னா, கெட்டிங் புல்ட் இன் டூ டிரெக்ஷன்ஸ். என்னென்னா ஒரு முடிவெடுக்க முடியாது, இந்த பக்கம் போனால் சரியாக இருக்குமா, அந்த பக்கம் போனால் சரியாக இருக்குமா அப்படின்ட்டு. ஸோ இது இந்த கான்ஃப்ளிக்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5-6 kilometers ஓடிட்டு வந்தோம்னா, வேகமாக ஓடிட்டு வந்தோன்னா எவ்வளோ எக்ஸாஷன் இருக்குமோ அதே அளவு வந்து என்ன இருக்கும்னா இங்கே மென்டல் எக்ஸாஷன் இருக்கும். அங்கே 5-6 kilometers ஓடினா ஃபிசிக்கல் எக்ஸாஷன் இருக்கும், இதில் வந்து மென்டல் எக்ஸாஷன் வந்துடும். நம்ம சாதாரணமாக சொல்ல போனோம்னா டே டு டே லைஃப்பில் என்ன டேர்ம் நம்ம யூஸ் பண்ணோம்னா, யோசிச்சு யோசிச்சு மண்டை காஞ்சி போச்சுப்பான்னு சொல்லுவோம் இல்லையா, அதே தான். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எப்போல்லாம் வந்து கான்ஃப்ளிக்டிங் தாட்ஸ் இருக்குதோ அப்போல்லாம் முதல்ல காம் டவுன் ஆகணும். காம் டவுன் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து கிளாரிட்டி வந்து கிடைக்கும் இல்லையா. ஸோ ஒரு ஃபேமஸ் சேயிங் இருக்குது, கிளாரிட்டி வில் செட் இன் ஒன்லி வெல்யூ லெட் அப்படின்னு இருக்கு. ஸோ கிளாரிட்டி எப்போ நம்மளை தேடி வரும் அப்படின்னா, நம்ம வந்து அதை அலோ பண்ணணும், உள்ளே வர்றதுக்கு அலோ பண்ணால் தான் வந்து அது நம்மளை தேடி வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்டிங் தாட்ஸ் இருக்கிற அந்த டைமில் என்ன பண்ணுங்கன்னா, நாங்கள் இப்போ சொல்கிற போகிற ப்ரீதிங் டெக்னிக் வந்து ஜஸ்ட் 2 நிமிஷம் பண்ணிங்கன்னா போதும். அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு டிரெக்ஷன் கிடைக்கும், அது சரியாக தப்பா அப்படிங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கிட்ட ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும், பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும். ஒரு விஷயம் சரியாக வந்துருச்சு அப்படின்னா தட் இஸ் ஓகே, தப்பாக வந்தாலும் வி கெட் ஒன் மோர் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறமா அதை வந்து மறுபடியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வித் தட் செட் நாம் இப்போ அந்த ப்ரீதிங் டெக்னிக் பார்க்கலாம். இப்போது இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி முன்னாடி உட்காந்துக்கிட்டு, இப்போது என் கையை வந்து நான் கண்ணாடி மாதிரி நினச்சிக்கிறேன், நீங்கள் ஆனால் என்ன பண்ணலாம்னா ஒரு கண்ணாடியே எடுத்துக்கலாம், ஒரு சும்மா ஹேண்ட் மிரர் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா டேக் அ டீப் பிரெத் இன் அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்லியிருக்கோம், ப்ரீதின் பண்ணும்போது அப்டமன் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகணும் பலூன் மாதிரின்ட்டு. ப்ரீதின் அப்டமன் எக்ஸ்பேண்ட்ஸ் அண்ட் ப்ரீத் அவுட் பண்ணும்போது அப்படின்னு அந்த கண்ணாடியில் வி ப்ரீத் அவுட் ஆன் த மிரர். பார்த்தீங்கன்னா அதில் ஒரு லேயர் மாதிரி வரும், ஒரு நீராவி மாதிரி இருக்கும். அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபாக் அப்ப மிரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த ஃபாக் அழிச்சிடுங்க. மறுபடியும் என்ன பண்ணுங்கள், கண்ணாடி இருக்குது அண்ட் டேக் அ டீப் பிரெத் இன், வைப் இட் ஆஃப், தென் டேக் அ டீப் பிரெத் இன். ஸோ இந்த மாதிரி முதல்ல என்ன பண்ணுங்கன்னா ஒரு 5-6 times வந்து அந்த ஃபாக் அப்ப மிரர் பண்ணுங்கள். பண்ணிட்டு எதுக்காக அந்த ஃபாக் அப்ப மிரர் பண்ணிவிட்டு அழிச்சிட்டு பண்ண சொல்கிறோம்னா, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதையே வாயை மூடிட்டு அந்த ஃபாக் அப்ப மிரர் எஃபெக்ட் வந்து கொண்டு வர போகிறோம் சரியா. டேக் அ டீப் பிரெத் இன், டேக் அ டீப் பிரெத் இன். இப்போ நல்லா ரிலாக்ஸ்டாக ஐஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
ஜஸ்ட் உங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து உங்களை பிரெத்தில் மட்டும்தான் இருக்கணும். டேக் எ டீப் பிரெத் இன். ஸோ வாயை திறக்காமையே அந்த ஹாங்கிற சவுண்டை கொண்டு வரோம். டேக் எ டீப் பிரெத் இன். ஸோ இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வந்து மென்டல் கிளாரிட்டி வேணுமோ அப்பப்பெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா இந்த ப்ரீதிங் டெக்னிக்கை பண்ணுங்கள். சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கனாலும் இந்த ப்ரீதிங் டெக்னிக் வந்து இட்ஸ் கால் உஜ்ஜயி. இது வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ்ன்னு பிரெயின் ஒரு ஏரியா இருக்குது, அதை ஸ்டிமுலேட் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் தென் இந்த ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸோட வேலை என்னென்னா, நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்குறது தான் ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸோட ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ப்ரீதிங் டெக்னிக்கை பண்ணி நீங்கள் எப்பப்பெல்லாம் மனசு அலைப்பாயுதோ அப்பப்பெல்லாம் மென்டல் கிளாரிட்டி வேணும்னு நினைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா இந்த ப்ரீதிங் டெக்னிக்கை பண்ணுங்கள். ஸ்டே கிளியர். அவளுக்கு ரொம்ப பாசிட்டிவாக நிறைய பேரோட லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. உடனே இந்த ஆள் பாதி ஆடை பாதி அப்படிங்கிறத எக்ஸசைசஸ்லையும் வந்து நான் என்றைக்குமே சேர்த்துவேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த ட்ராக்ஸ்லாம் போட்டோன்னு ஒரு ஃபீலிங் வருதுல்ல உங்களுக்கு, ஏதோ ஒரு ஓட்டம் ஓட போகிறோம், ஏதோ ஒன்று பெருசாக பண்ண போகிறோம், அப்படியே வேர்வெல்லாம் கொட்ட போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுல்ல. ஸோ அதனால தான் இந்த காஸ்ட்யூம்ஸ் அப்படிங்கிறத இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கூட ரிலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணும். நிச்சயமாக அந்த ஒரு சமயத்தில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டைட்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப டைட்டான ஒரு ட்ரெஸ்ஸஸ்லாம், சில பேர் ஜீன்ஸ்லாம் போட்டுட்டு பண்ணுறாங்க. எக்ஸாக்ட்லி. அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வராது. ஸோ அந்த ஒரு சமயத்தில் வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரெயின்டாக நம்மளுடைய எக்ஸசைசஸ்லாம் வந்து அமையும். அதனால நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நம்மளுக்கு வந்து கிடைக்குன்றனால தான் க்ளோத்ஸ்லையும் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம வலியுறுத்துறோம் இல்லையா. இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நாங்கள் உங்களுக்கு வலியுறுத்து சொல்ல போகிறோம். உங்களோட நாளை வந்து இன்னும் பெட்டர் ஆகிறதுக்காக தொடர்ந்து பார்க்கலாம் நிறைய விஷயம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்களோட குட் மார்னிங் தமிழா.